ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன முன்பதிவுல வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னுல இருந்து ஆறுக்கு உண்டான, அதாவது அந்த ஆறு எண்களுக்கு உண்டான பிறந்த தேதியில இருக்கிறவங்களுக்குடைய குணாதிசயம், அவங்க வந்து என்ன கடவுளை வந்து வழிபாடு பண்ணணும், என்ன நிறம், என்ன எண்கள் அப்படின்னு, அவங்க வைப்ரேஷனுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பத்தி விளக்கமா பல தகவல்கள் சொல்லியிருக்கும். அது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல இருக்கு, நீங்க போயிட்டு ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏழு எண்ணுக்கு உட்பட்டு அந்த சம்பந்தமான தேதியில இருக்கிறவங்களுக்கு உண்டான குணம், அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், அவங்களுக்கு எந்த எண் கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு உண்டான நிறம் அப்படின்னு பல தகவல்களை உங்களுக்காக தெளிவா சொல்றதுக்காக ஆரோலஜிஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கோச் நம்ம திரு ஆர் பாபுஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய குறிப்பு கொடுத்துருக்கீங்க, ஆறு தேதியில பிறந்த, அதாவது ஆறு எண்ணுக்கு உட்பட்டு பிறந்த தேதியில, இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து ஏழு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம், அதை சொல்லிடுங்க. ஏழாம் எண்ணுக்குரிய சிறப்பான அம்சங்கள், அவங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே இப்போ இதில் தெரிஞ்சுக்கலாம். ஏழில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஏழாம் தேதி மட்டும் இல்லை, ஏழாம் தேதி, பதினாறாம் தேதி, 25ஆம் தேதி, இந்த மூணு எண்ணும் வந்து ஏழுக்கு உட்பட்ட நபர்களுடைய வைப்ரேஷனான நம்பர் இது. இந்த ஏழில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆற்றல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்களுக்கு உள்ளுணர்வு ஆற்றல் ரொம்ப அதிகம், இன்ட்யூஷன் ரொம்ப அதிகம். அதாவது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சிருவாங்க, ஒரு உள்ளுக்குள்ளே ஏதாவது உணர்வு சொல்லிவிடும், அந்த உணர்வையே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த உணர்வு மூலமாக வழிநடத்தப்படுறவங்க யார் அப்படின்னா ஏழு இருக்கவங்க தான் நிறைய பேர் அந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இந்த அக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமானுஷ கலைகள்னு சொன்னோம்ல, மந்திரம், யந்திரம், தந்திரம், அப்புறம் வந்து இந்த சூன்யம், பில்லி, ஏவல், இந்த மாதிரி எல்லாம் அமானுஷ கலைகள்னு சொல்லுவோம். இந்த கலைகள் மேலே ஆராய்ச்சி, இந்த கலைகள் மேல நாட்டம் அதிகமா யாருக்கு வருதுன்னா இந்த ஏழு எண்ணுக்குரியவங்களுக்கு உள்ள வரும். இவங்க என்ன கனவு கண்டாலும் அது பழிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இவங்களை வந்து யாரையுமே கட்டுப்படுத்தவோ, இவங்களை யாராவது கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ, இல்லை கீழ்படி வைக்கணும்னு நினைச்சாங்களோ இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இவங்களோட மனம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனம், நல்ல ஒரு தீவிரமான இயல்பு, தீவிரமான சிந்தனை வந்துட்டே இருக்கும். தனித்தன்மையாக தான் செயல்படணும்னு இவங்களுக்கு வருமோ, இவங்களை வந்து போட்டு அடக்கினா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பர்சன். இவங்க வந்து 50 ஆண்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஏழுக்கு இருக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு சொல்றவங்களாம் இருப்பாங்க, அவங்க நிறைய பேர் ஏழுல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த உள்ளுணர் ஆற்றல் வந்து அவங்க ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அது கண்டிப்பா அது நடக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இவங்க வந்து பிரயாணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க, பிரயாணங்களை நிறைய மேற்கொள்வாங்க. இப்போ அது மாதிரி வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ காரு, பஸ் ஓட்டுறது, ட்ரெயின், கப்பல் ஓட்டுறது, கப்பலில் பணி செய்யறது, இந்த மாதிரி வந்து சர்வீசஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. டிராவலிங்கில் அவங்களுக்கு பணம் வரும், சொந்தமான வாகனங்கள், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலாம், ஆன்மீக சுற்றுலா பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக வரும் இவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மீகத்தில் வந்து வந்து இவங்க இவங்க வந்து இவங்களோட நம்பிக்கையே வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் இவங்க விஷயங்கள். அதனால என்னன்னா குடும்ப வாழ்வில் வந்து ரொம்ப பெரிய பிடிப்பு இருக்காது இவங்களுக்கு. இப்போ கணவன் மனைவி, குழந்தைகள், அன்யூனியம்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது, இருப்பாங்க அவ்வளோதான். பெரும்பாலானோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான, பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஒன்று குழந்தை, இல்லை பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஏழில் இருக்கவங்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்களோட இன்ட்யூஷன் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த அந்த வார்த்தையை வந்து பழிச்சிடும். இப்போ யாராவது இவங்க மனம் வந்து திட்டினாங்கன்னா அந்த வார்த்தை வந்து பழிச்சிடும். அந்த தன்மையெல்லாம் ஏழுக்குள்ள இருக்கு. அதனால இவங்க பேசும்போது இவங்க முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு வாழ்த்துக்களையும் நன்மைகளும் சொன்னா ரொம்ப சந்தோஷம். இவங்க திட்டாங்கன்னா அது நடந்து போயிடும். அதனால கொஞ்சம் வந்து ஏழு கிட்ட இருக்கவங்களுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏழு பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நல்ல செய்திகளையும் நல்ல இனிமையான சொற்களையும் நீங்க சொன்னீங்கன்னா உண்மையிலே அவங்களோட நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்க மிக சிறப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமா கொடுக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கணபதி வந்து விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா, விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு மிக சிறந்த வழிபாடு. இவங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மட்டும் இல்லை, இந்த கார்கோன்னு சொல்லுவாங்க, அந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொரியர் சொல்லுவாங்கல்ல, இதில் இந்த மாதிரி துறைகளில் எது வேணால் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக வரும். அதே மாதிரி உணவு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணாலும் சக்ஸஸாக வரும், ஹோட்டல் கேட்டரிங் கூட நல்லா வரும் இவங்களுக்கு. கணபதியை வந்து வழிபட்டவங்க சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ரெண்டு எண்காரங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, டூ சப்போர்ட் பண்ணுவாங்க, டூ வந்து நிறைய விஷயம் புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணி இவங்களை ஸ்பெஷலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் சொல்லக்கூடிய கிரே கலர் இருப்பாங்க, அந்த கிரே கலர் வந்து இவங்க பயன்படுத்தினா நல்லா இருக்கும். வெள்ளி நிறம் சொல்லக்கூடிய சில்வர் கலரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெட்டாலிக்னு சொல்லுவாங்க அந்த கலர் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெள்ளையை வந்து பயன்படுத்தினாலும் மிக சிறப்பான ஆற்றல் கிடைக்கும்.
இவங்க திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேற்கு திசை வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஓகே சார், ஏழு எண்களுக்கு உண்டான, அதாவது அந்த எண் உட்பட்டு பிறந்த தேதியில் இருக்கிறவங்களுக்கு உண்டான குணம், அப்புறம் அவங்களுக்கு உண்டான நிறம், எண்கள், கடவுள் அப்படின்னு பல தகவல்களை உங்களுக்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க திரு ஆரா பாபுஜி அவர்கள். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாரை வந்து பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேயில் ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. மீண்டும் உங்களே வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இப்போ சாரோட நம்பர் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் போட்டிருக்கோம், நீங்கள் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சாரை மீட் பண்ணலாம். மீண்டும் உங்களே வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.